இப்போ இந்த ஃபோம் ஷீட் பேக்கெட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஜஸ்ட் இதில் வந்துட்டு 10 ஃபோம் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 வந்து 10 கலர்ஸில் இருக்கும். ரீசெண்டாக வந்துட்டு நான் நிறைய ஃபோம் ஷீட்ஸ் வந்து வாங்கினேன். பட் அது என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளை வந்து கொஞ்சம் வைக்கிறதுக்காக சம்டைம்ஸ் வாங்கினேன். இது வாங்குறதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு ஏதாவது ப்ராடக்ட் அன்பாக்சிங் ஃபேஸை காட்டாமல் ஒரு டாப் ஆஃப் த ஷார்ட் ஆஃப் டேபிளில் வைக்கும் போது அந்த டேபிளை சுற்றி என்னோடய மெயின் ஆப்ஜெக்டை தவிர மற்ற சுற்றி வந்து சில எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ளைனாக இருக்கிற டேபிளை விட சும்மா அங்கங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டாய்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது கலர் ஷீட்ஸ் இந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் லுக் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன கலரோ அது ரிலேட்டடாக வந்து அந்த ஷீட்ஸ் நான் செலக்ட் பண்ணி சைடில் வச்சுருவேன். பட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் கலர் பேப்பர் வரும், அதை நான் வச்சுட்டு இருந்தேன். பட் ஏ ஃபோர் ஷீட் கொஞ்சம் நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அது ஃபேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளே டேமேஜ் பண்ணிடும், ஈஸியாக கிழிஞ்சு போயிடும். பட் இது வந்து ஃபோம் ஷீட், இது வந்து நம்ம நிறையா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். லேப்டாப்புக்கு கீழே வந்துட்டு இது வந்து ஒரு டேப்போட வரும். ஐ மீன் சம்டைம்ஸ் இது வந்துட்டு பிளைன் டைப், இதுலேயே வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து அடாசிவ் ஐ மீன் டபுள் செட் டேப்போட வரும். அதை எடுத்துட்டு நம்ம எங்கே வேணால் ஒட்ட வச்சுக்கலாம். அந்த பர்பஸ்க்காகவும் சம்டைம்ஸ் வரும். இப்போ நான் எதுக்காக ஒட்ட வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோடய லேப்டாப் வந்துட்டு அந்த பேஸ் வந்து நான் தரையில் தான் வைப்பேன். அப்படி இருக்கும் போது அந்த தரையில் வைக்கும் போது கீழே இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்க்ராச்சஸ் இருக்கும், டஸ்ட்டு எல்லாமே உள்ளே ஏறிட்டே இருந்தது. அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப்போட அடாசிவ் வந்தது, ஜஸ்ட் அதை ஃபுல்லாக ரேப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேஸில் ஒட்ட வச்சிட்டேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வந்துட்டு தரையில் வச்சு நான் மூவ் பண்ணும் போதோ தள்ளும் போதோ வந்துட்டு அந்த நான் ரொம்ப ஹெவியாக தள்ள வேண்டியதில்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஆனாலும் என்னோடய பேனல் வந்து ஐ மீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்போட பேக் பேனல் டேமேஜ் ஆகாது, இந்த ஷீட் தான் டேமேஜ் ஆகும். பேனல் டேமேஜ் ஆகிறத விட இது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் இருக்கும். இதை ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் நான் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட்டே வாங்கினேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஷீட்ஸ் வரும். அந்த 10 ஷீட்ஸில் ஒரு 8 ஷீட்ஸ் இங்கே இருக்குது, இன்னும் 2 ஷீட்ஸ் தான் இங்கே ஒட்ட வச்சுருக்கேன். இது ஏன் இங்கே ஒட்ட வச்சுருக்கேன் அப்படின்னா, வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஒன்று வாங்கிடணும். அது வந்து நான் இந்த பக்கத்தை அவங்க விட்டுருக்கேன். இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் வந்து நான் பேக்ரவுண்டில் வச்சிருந்தேன். பட் வந்துட்டு அது கரெக்டாக செட்டப் பண்ணுறதுக்கான வழி வந்து இங்கே பர்ஃபெக்டாக இல்லை. ஒரு ஸ்டாண்ட் இருந்தது அப்படின்னா கரெக்டாக தொங்க விட்டுடலாம். ஆனால் இது தொங்க விடுறதுக்கு வந்துட்டு சுருக்க சுருக்கமாக விழுகுது. அது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக வச்சு மேனேஜ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் டிசைனிங் கொண்டு வரலாம் பேக்ரவுண்டுக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு ஃபோம் ஷீட்ஸ் வாங்கணும். ஐ மீன் அந்த ஸ்கொயர் ஃபோம், இந்த சவுண்ட் ப்ரூஃப் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரீசெண்டாக அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பேனல்ஸ் வந்து அந்த அளவுக்கு செவுத்தில் நிற்கவே இல்லை. இந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு டபுள் சைட் டேப் நிறையா இருக்குது. பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருந்திருக்கும். பட் இப்போ அது ரிமூவ் ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது. நான் பர்மனன்ட் செட்டப் இல்லாத காரணத்தினால வந்துட்டு இதை விட ஹெவியான டபுள் சைட் டேப் வாங்கி ஒட்ட முடியல. ஆஃப்லைனில் லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிற எல்லா டபுள் சைட் டேப்பும் ஆவரேஜாக தான் வச்சுருப்பாங்க. பட் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கொஞ்சம் ஹெவியாக அந்த 3M அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரும், அது இதை விட ஹெவியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் சைட்டே போட்டோ ஒட்ட வைக்கிறீங்க அப்படின்னா பெரிய இவ்வளோ டபுள் சைட் 2 இன்ச் இருக்குது சைஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒட்ட வச்சிங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுகாது. பட் நான் எல்லாமே 1 இன்ச் இல்லை 3.4 3/4 இன்ச் சைஸ் தான் இருக்கும், அதனால் வந்துட்டு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்த ஃபோம் ஷீட்ஸில் கலர் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு கொஞ்சம் பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிளாக் வித் இந்த ரெட் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சரி இதிலே வந்து இன்னும் ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐ மீன் இந்த பிளாக்லேயும் ரெட்லேயுமே வந்துட்டு ஒரு ஃபுல் பஞ்ச் பேக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த வால் ஃபுல்லாக வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். நான் வால் ஸ்டிக்கர்ஸ் இல்லைன்னா வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எது ட்ரை பண்ணாலும் இந்த இடத்த நான் மாற்றும் போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும், ஈஸியாக நான் திருப்பி எந்த ஒரு இடத்துலையும் வைக்க முடியாது. பட் இது வந்துட்டு நான் திருப்பி மெதுவாக எடுத்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நான் நிறைய இடங்களுக்கு டபுள் சைட்டே போட்டு ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கம்மியான இடத்துல போட்டாலே போதும். ஏன்னா இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ், அதனால் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன டபுள் சைட்டே போட்டு ஒட்ட வச்சாலே வந்து நின்றுக்கும். இப்போ பின்னாடி ஒட்டுற நின்றுட்டு இருக்கிறது கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன டபுள் சைட்டே 2 போட்டு தான் ஒட்ட வச்சுருக்கேன், இன்னும் நின்றுட்டே இருக்குது, இன்னும் விழுகவே இல்லை, ரொம்ப நேரம் ஒட்ட வச்சுருக்கேன். அதனால் தென் கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிளாக் வித் ரெட். அப்புறம் இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் கலர்ஸ் வருது. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கட் பண்ணி நிறைய டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராடக்ட் ஷூட்லாம் பண்ணுறீங்க, ஃபோட்டோகிராஃபிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பேஸாக வச்சுக்கலாம். பிட்டா ஏசோவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது செம்ம க்ளீனான ஒயிட் கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லோ பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வந்துருக்குன்ட்டு, அமேசிங். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பார்த்தது கூட இல்லை. பட் இதெல்லாம் வச்சு இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ மெயினாக இது எதுக்காக போகுது விற்கிறாங்க செல்லிங் அப்படின்னா, இட்ஸ் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸுக்காக இது ரொம்ப நிறைய வாங்குறாங்க. பட் நீங்களும் ஒரு வேளை அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. மேபி இது ஒரு பேனல் ஒரு ஷீட் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கில் 8 ரூபா விற்கிறாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் 10 ரூபா விற்கிறாங்க, ஆவரேஜாக ஒரு 10 ரூபீஸ் கிடைக்கும். நீங்கள் பேக்கெட்டாக வாங்கும்போது அந்த 80-75 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட்ஸை ஃபுல்லாக ஒரு ஃபுல் பேக்கெட் வாங்கலான்ட்டுருக்கு. எல்லாமே வந்து ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டு ஃபுல்லாக அந்த லேயர் அந்த வால் ஃபுல்லாக நான் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ கவர் பண்ணுறேன். தென் உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.